வெல்கம் டு ஸ்மைலி சமையல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில்ட்ரன் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்காக மட்டும்தான், காரமெல்லாம் துளியும் இல்லாம ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட தேங்காய், தேங்காய் வந்து ஒரு இதுலயே வந்து ஒரு பாதி கப்பு துருவின தேங்காய், துருவின தேங்காய். அது கூட முந்திரி வந்து ஒரு ஆறு முந்திரி போட்டு இதில் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா, இவ்வளவுதான். இது மட்டும் வச்சு இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம் வாங்க. இப்ப வந்து அந்த கிட் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சு நல்லா காய்ச்ச பின்னாடி எண்ணெய் ஊத்திக்கலாம். வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிறது, உப்பு லேசா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள லைட் போட்டு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது இது போட்டுப்போம். இப்போ கொஞ்சமா போட்டா போதும். லைட்டா மஞ்சள் கொஞ்சமா சிக்கன் மசாலா, ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப
அடுத்தது இந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா திக்கா கிடைக்கும் குழம்பு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutes போல வேகட்டும், அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அந்த தேங்காய்லாம் ஊற்றினதுக்கு நல்லா கிரேவி மாதிரியே இருக்கு. அந்த கிரேவி பதத்துக்கு சீக்கிரமா வந்துடும். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க நாம இந்த சிக்கன் கிரேவி ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி பருப்பு தெரிஞ்சிருச்சு, குழந்தைங்களா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் எல்லாம் பாருங்க பார்த்தாலே தெரியுது நல்லா பஞ்சு மாதிரி இருந்துருச்சு. இப்ப பாருங்க சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருந்திருக்கு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.